டெக்னாலஜி எவ்வளவோ நல்ல விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணுற விதம் இப்போ வரைக்கும் வேறு வேறு மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட புதுசாக பேசணும், நம்ம ஒருத்தர்கிட்ட பழகணும், நம்ம யாருக்கும் தெரியாத ஒருத்தங்கிட்ட பழகணும் அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் புதுசாக டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அதை மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமான்னு கேட்டால் அதை விட மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கோம்னு சொல்லணும். ஏன் கேட்டிங்கன்னா, இங்கே பேங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க போல். அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேட்ரு பண்ணுறதுக்காகவே ஒரு அப்ளிகேஷன், அதாவது டேட்டிங் பண்ணுறதுக்காக அந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆள் ஒருத்தன் அதில் சேட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்களோட பேசிகிட்ருக்கிறான். அப்படி மேட்ச் ஆகின ஒருத்தங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட டேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அவனுக்கு பர்த்டே வருது. ஸோ அந்த பர்த்டே அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதையே. ஆனால் ஒவ்வொரு சீனும் சொல்கிறோம் பயங்கர த்ரில்லிங்காக, பயங்கர வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமே உங்களுக்கு புரியும். இந்த படம் பிஇ. சரி, படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் விஜயமணி, இது லிசன் கேர். படத்தோட ஓப்பனிங்கில் காலிங் பில் அடிச்சுட்டு ரெண்டு பொண்ணுங்க வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட மெயின் கதாநாயகிகளே இவங்க தான். கதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வருவான் இல்லையா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த ரெண்டு ஹீரோயின் கிட்டே அவன் அந்த ஒரு ஹீரோ என்ன ஆகிறான் அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட டைட்டில் பிஇ. ஸோ பிஇனா என்ன அப்படிங்கிறது படத்தோட கடைசியில் தான் உங்களுக்கே தெரிய வரும். சரி, படத்தை முழுசாக பாருங்கள். படத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சீனையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு படமே புரியும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் உள்ள வந்து அங்கே ஏதோ ஒரு ஹெல்மெட் இருக்கும் போல, அந்த ஹெல்மெட்டை எடுத்து உங்கள்கிட்ட பைக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன், ஆமாம், என்கிட்ட காஸ்ட்லியான பைக் இருக்குது, 1350 cc அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை பற்றி ஓவராக பில்டப் கொடுத்துட்ருப்பான். அதில் அந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் கூலையாக இருக்காள், அவன் வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அப்புறம் உங்களுக்கு ட்ரிங்க் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன், ஆமாம் சரி இப்போ கொண்டு வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளே போவான். அவங்க பின்னாடி அவங்க ரெண்டு பேர் உள்ளே போவாங்க. அந்த ரூம் என்னடாங்கன்னா, அது டிஸ்கோ டான்ஸ் ஆடுற இடத்துல இருக்கிற மாதிரி ரூம் பார்த்தீங்கன்னா, லைட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு பயங்கரமாக இருக்கும். அதில் கிட்டார்லாம் தொங்க விட்ருப்பாங்க. அந்த கிட்டாரை உனக்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கெல்லாம் இதை பற்றி வாசிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரிங்க் குடிச்சிட்டு, சரி இதுக்கு மேலே பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவேன், நம்ம பெட்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பழத்தியர்களோட கேட்பான். அவனும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கையை காமிப்பான். சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளே போவான். பெட்ரூம்குள்ளே போயிட்டு கேண்டில் லைட் பற்ற வச்சுட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாங்கை போட்டுக்கிட்டு அப்படியே ரெடியாக இருப்பான் நம்ம ஆள் மேட்டர் பண்ணுறதுக்காக. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரூம்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் எடுத்த உடனே கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவன், இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம பண்ணாமல் அவங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா காய விட்றாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது வளர்த்தியாக இருக்கிறவ அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிப்பா. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா பிஜிஎம் போட்டு பயங்கர மாசாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டினியூ பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த கோலச்சிருக்கா இல்லையா, அவள் வந்து அப்படியே இவங்க ரெண்டு பேர் கிஸ் அடிக்கிறதையே பார்த்துட்ருப்பா. பார்த்துட்டு இருக்கும்போது அவள், என்னடா இது பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்களா, பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அப்படியே அவள் போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகருவா. உடனே இந்த வளர்த்தியாக இருக்கிறவ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. இல்லை எனக்கு மூட் இல்லை, எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவா. சரி என்னமோ பண்ணித்தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே குளிச்சு இருந்துட்டு அங்கே அவள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே போயிடுவா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குனு ரெடி பண்ண ஆரம்பிப்பா, என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. குளிச்சு அவளோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லி கதை திறக்க போவா. அப்படியே ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், அதை கேட்ட உடனே சரி போகலான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஒரு சோஃபாவில் படுத்துக்கிட்டு செல் நோண்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வளர்த்தி இருக்கிற மேட்டரை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே இருந்து வெளியே வருவா. வெளியே வந்த உடனே இவளை பார்த்து, ஏன்டி உனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு மூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த கூலச்சி வந்து அவகிட்ட, என்னோடய வாலெட் பார்த்தியா, என்னோட பர்ஸை காணோம், நான் எங்கே மிஸ் பண்ணிட்டான்ருக்குது, நீச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டிருப்பான். நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீ போ, நீ போய் என்ஜாய் பண்ணுவா அவள் வளர்த்தியர்கள் சொல்லுவா. வளர்த்தியர்கள் சொன்னதுக்கப்புறம் இவள் கூலச்சி என்ன பண்ணுறானா, இல்லை எனக்கு வந்து ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருப்பாள். அப்படியே ரெண்டு பேரும் அதே ஷோபாலே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே இவன் மட்டும் தனியாக தூங்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு ஃபோன் அடிக்கும் போல அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறா. அந்த ஃபோன் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோர்கள்லையே அவனோட ஃபோன். அவன் ஃபோனுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே நேராக அந்த நம்ம வளர்த்தியாக இருப்பா இல்லையா, அவகிட்ட போகிறா. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமுக்குள்ளே அப்படியே காஃபியை போட்டு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருப்பா. அவகிட்ட போயிட்டு ஃபோனை காமிச்சிட்டு, இங்கே பாரு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது நம்ம இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு
கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ எங்கே இருக்கானே தெரில. அப்படியே மேட்ரு பண்ணுவோம், ஒரு உள்ளே இருக்கானா இல்லை என்னானா அப்படிங்கிறத இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்கும் நமக்கு. அவனை காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் இருக்கும், சரி என்ன ஆகுது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பார்ப்புவாங்க. அப்படியே ரெண்டு பேர் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த வீட்டை கிளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்க ஆயாமான்னு சொல்லலாம். அவங்க கிட்ட போய் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கப்புறம் அந்த ஆயாமா வந்து நான் ரூம் க்ளீன் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி க்ளீன் பண்ணுங்க நான் காசை கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்த்தியா இருக்கா இல்லையா அவன் மட்டும் அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிட்டு காசை எடுத்துகிட்டு வந்து அந்த காசை அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளச்சிருக்கா இல்லையா அவள் வந்து இன்னும் டிப்ரெஷனாகவே இருப்பா, என்னடா அதை நம்ம பர்சை காணமே அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்படியே அங்கே சுற்றிட்டு நடத்திட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ண வந்தாங்க இல்லையா அவங்ககிட்டையும் கேட்பா என்னோட பர்ஸ் ஏதோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளச்சிருக்கா இல்லையா அந்த ரூமில் ஏதாவது சவுண்ட் வருதா அவன் என்னன்னா அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ரூமில் போய் காதை வச்சு அவனோட வாய்ஸ் ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது டக்குனு அந்த வளர்த்தியாக இருக்கிற இல்லையா அவன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களும் திட்டிகிட்டு இருப்பா. ரொம்பவுமே ரூடாக நடந்துக்கிற மாதிரி வந்து அவன் நல்லா தான் இருக்கான் எதுக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குளச்சி வந்து என்னோட பர்ஸை காணண்டி எங்கள் பர்ஸ் எங்கேயாவது பார்த்து எடுன்னு சொல்லி அதையே கேட்டுருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க உன் பர்ஸ்லாம் கிடச்சிடும் நீ கம்மு நிறையா நான் நானே காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவன் மறுபடியும் அந்த காதை வச்சு அந்த கதை வச்சு கேட்டுருப்பா. அப்போ டக்குன்னு அந்த க்ளீன் பண்ணுற அம்மா வரும். க்ளீன் பண்ணுற அம்மா வந்ததுக்கப்புறம் ஏமா உங்களுக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா என்ன கேட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி இவன் குளிச்சு கேட்பா. இவ குளிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு வாய்ஸ் கேட்குதுன்னு அப்படின்னு எட்டி பாப்பா. பார்த்தா வெளியே இந்த ஹீரோவோட அம்மா வெளியே அவன் பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக கேட்க கொண்டு வந்திருப்பாங்க. வளர்த்தையாக இருக்கிறவ அந்த கதை ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது நீ யார் அவன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தப்பா புரிஞ்சுட்டு கேட்பாங்க. இல்லை நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டேனியல் எங்க அவன் எங்க ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ வந்து வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பைக் இருக்கு பைக் விட்டுட்டு அவன் போக மாட்டானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னமோ சமாளிச்சு அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை அந்த கூலச்சு அட்டன் பண்ணிட்டு டேனியல் இங்கே நீ இன்னும் ஆஃபீஸ் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போல. அதுக்கப்புறம் அவள் வந்து எப்படி சமாளிச்சு இல்லை நான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சமாளிச்சு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வளர்த்தியாக இருக்கிறவ கேட்க கையில் கொண்டு வந்துட்டு அவள் கூலச்சிக்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்ருப்பாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கும்போது கூலச்சி மட்டும் ஒரு டவுட்டோடவே இருப்பா ஹீரோ என்ன ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி யோசிச்சு நின்றுட்டு இருக்கும்போது அப்படி அந்த ஹீரோ இருக்கிற ரூம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ இருக்கிற ரூம் கிட்ட காதை வச்சு கேட்டுட்டு இருப்பா. சவுண்ட் ஏதாவது கேட்குதான்னு கேட்டு அதுக்கப்புறம் ஹலோ ஹலோன்னு கத்துவா யாரும் சவுண்ட் வராது அப்படின்றதுக்காக கதவை தொடர்ந்து பார்க்குறா. அவளோட பர்ஸ் மட்டும் முன்னாடி இருக்கும். அப்படியே வந்து அந்த இடத்துல வளர்த்தியாக இருக்கிறவ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சவுண்ட் அவுட் போடுறா. பயந்துட்டிவன் என் பர்ஸ் கிடச்சிடுச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த வளர்த்தியர்கள் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தான் பெரிய சஸ்பென்ஸ். அந்த ஹீரோவோட முதுகை அப்படியே கத்தியை வச்சு கிழிச்சு உள்ளே இருக்கிற நுரையீரலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே வெளியே மேலே தொங்கிட்டு இருக்கும். பார்க்கவே ரொம்ப பயங்கர கொடூரமாக இருக்கும். அப்படியே இந்த படத்தோட டைட்டிலாக போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட டைட்டில் பிளட் ஈகிள் அப்படின்னு. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஹீரோ காஞ்சி போய் கிடக்கிறான். நம்ம ஹீரோ வந்து யாரோடய பேசி சேட்டிங் பண்ணி டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் மூலமாக டேட்டிங் ஆப் மூலமாக பேசி ஒருத்தங்களை கரெக்ட் பண்ணுறான். அவங்களும் வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வளர்த்தியாக இருக்கா இல்லையா அவள் ஹீரோவோட கையையும் காலையும் கட்டி போட்டு அப்படியே கத்தியை வச்சு அவன் முதுகை கழுகு கொத்தி கிழிச்சா எப்படி கிழிக்குமோ அந்த மாதிரி கத்தியை வச்சு அவன் முதுகை கிழிச்சு நிறைய எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுறா. இதான் இந்த படத்தோட கதை. இவை ஏன் இப்படி பண்ணா எதுக்கு பண்ணா அப்படிங்கிற சஸ்பென்ஸோடவே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. சரி, இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்றதையும் அண்ட் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அண்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேணுமா வேணாமா எப்படி அப்படிங்கிறத பத்தியும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க விஜயமணி, இது லிசன் ஹியர். நன்றி.